வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒன் பாட் ரைஸ் பண்ண போகிறேன். அது சைட் டிஷ்ஷாக வந்து சோயாபீன்ஸ் வறுத்துக்க போகிறேன். இதோ பாருங்கள், தேவையான அரிசி பருப்பு வகைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட, ரொம்பவும் சீக்கிரம் ஆகிற டிஷ்ஷு. இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நார்மலாக வீட்டில் ஆக்கிற அரிசி தான். இது நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இந்த அரிசி தான் வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ கிட்ட நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தோபருங்க, துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கடலை பருப்பு, இது பாசி பருப்பு, இது தோல் உள்ள பாசி பருப்பு, இது மைசூர் பருப்பு. இது நான் அஞ்சு வகை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் இதில் வந்து கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்து, இன்னும் உங்களுக்கு தேவையான பருப்பு வகைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்பவும் ஹெல்தி கூட, பிள்ளைங்களுக்குனால விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களிருந்து குட்டீஸ் வரைக்கும் ரொம்ப விரும்புவாங்க. இது ஒன் பாட் ரைஸ். இது ரொம்பவும் குயிக்காக ஆகிடும். எப்போ நம்மளுக்கு முடியாதப்போ இதை டக்குன்னு இந்த வீட்டில் இருக்கிற பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போட்டு நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன கப்பளவு நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ நீங்கள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருந்தேன். இது கொஞ்சம் ஊற வச்சு வச்சால் தான் நல்லாயிருக்கும் சமைச்சாக்க. இதோ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். எல்லா பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோடனே நம்மளுக்கு சரிசமமாக, அரிசிக்கு சரிசமமாக வந்துடுச்சு பாருங்கள். இது நம்ம குழம்பு இல்லாமல் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து சோயாபீன்ஸ் வறுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ இருக்கும் என்னோட மொதல் வீடியோவில். இதோ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு எட்டுலேருந்து பச்சை மிளகா, ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே ரொம்பவும் சிகப்பாக ஆக தேவையில்லை, பாதி பாதம் வந்தால் போதும். வெங்காயம் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி. இது ரொம்பவும் தக்காளி தேவையில்லை, ஏன்னா நம்ம மஞ்சள் கலர் கிச்சடி மாதிரி பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு இப்போ சின்ன தக்காளியே போதும். பாருங்க, தக்காளி ஃபுல்லாக மசிய தேவையில்லை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பாதி பாதியாக மசிஞ்சால் போதும். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நான் வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் மொதவே. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி ரொம்பமாக மசிஞ்சால் அது தக்காளி சாதம் ஆகிடும், அதனால் இது ரொம்ப மசிய தேவையில்லை. ரொம்பவும் சீக்கிரமாக குயிக்காக ஆகிடும். இது ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ணேன். கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். இதோ பாருங்க, அது மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு வகைகள் எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். கலந்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டினாக்கா அந்த மசாலாலாம் அரிசியில் பிடிச்சிக்கும் நல்லா. இந்த பக்கம் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் ஆகணுன்றதுக்காக சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஆகிடும். டக்குன்னு செய்கிற ரைஸ்னால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியான ரெசிபி இது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும். இது என் மெத்தடில். இது சோயாபீன்ஸும் நல்லா ஊறிச்சு மசாலாலேயே. இதை இந்த மசாலா தான், நான் சிக்கன் மசாலா தான் போட்டேன். தயிர் இன்னும் அந்த மாவு வகைகள் எல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்துக்கலாம் பாருங்கள். நடுவில் நடுவில் நம்ம சாதத்தை கிளறி விட்டுக்கலாம்.
தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு பிடிச்சிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. தம் போட்டுக்கலாம். சோயாபீன்ஸும் வறுத்தாச்சு. இதில் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றினா எண்ணெய் நல்லா உறிஞ்சிடும். அதனால் நான் கம்மி எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி சூடாக சாதம் இந்த மாதிரி கிச்சடி செஞ்சு இந்த சோயாபீன்ஸ் இல்லை சிக்கன் செய்கிறவங்க சிக்கன் செஞ்சுக்கலாம். நான் சிக்கன் செய்யலை இன்னைக்கு, சோயாபீன்ஸ் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறேன். உண்மையிலுமே சொல்கிறவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இதோ பாருங்கள், சூடான ஒன் பாட் ரைஸ். இது சாஃப்டான சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை நான் சொல்கிறதோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.